பொதுவா இப்பெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லெண்ணம் அப்படின்றது நான் ஸ்டாப்பா ஒரு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. நமக்கே பிரச்சனை வந்து புல்டோசரை வச்சு அழுற அளவுக்கு கொத்து கொத்தா கிடக்கையில அடுத்தவன் ஆம்லேட் தின்னானா ஆஃப் ஆயில் தின்னானா நினைச்சுக்கிட்டு இருப்போம். யோகி இப்ப என்னடா சொல்ல வர, என்னடா நடந்திருக்கு அப்படின்னு கேட்க வரீங்க. நம்ம நயன்தாரா பிரான்ஸ்ல நடந்த கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனாங்களா இல்லையா, அவங்க ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயவுள்ள எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதி நம்ம நயன்தாராவுக்கு கல்யாணம் அப்படின்றனால அந்த வேலையில ரொம்ப பிஸியாக இருக்கப்பா, அதனால தான் அந்த பக்கம் எட்டி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னவோ கரெக்டு தான், கல்யாணம்னா பல வேலைகள் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வைக்கணும்ல. நம்ம நயன்தாராவும் விக்னேஷும் கொஞ்ச நாளாக ஒரு 6 வருஷமாகவே ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. இப்போ எதுக்கு ராசா இதை சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. நம்ம நயன்தாரா கனெக்ட், லயன், காட்ஃபாதர், த்ரில்லர், அப்புறம் ஓட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. இந்த வகையில் கல்யாண வேலையையும் பார்த்துக்கிட்டு இருக்கனால தான் அந்த கேன்ஸு ஃபிரான்ஸு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கேன்ஸு ஃபிரான்ஸ் நல்லா பேர் வச்சுருக்காங்களே, அதனால தான் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போக முடியலையா. நம்ம மக்கள் எல்லாருமே என்னங்கடா அச்சய்குமார் இருக்காங்க, விக்ரம் கமல்ஹாசன் இருக்கிறாங்க, பாரஞ்சித் இருக்கிறாரு, தீபிகா படுகோன் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யாரா இருக்கிறாங்க, ஏன் நம்ம டாம் க்ரூஸே வந்துட்டு போயிருக்கிறாரு, நம்ம நயன்தாரா அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. பாவம் கல்யாண வேலையால் ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க போல, அதனால தான் போக முடியல போல. ரைட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அடுத்தடுத்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பரட்டா.